வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரெகுலராக நம்ம வாங்கக்கூடிய பால்லருந்து ஆடையை கலெக்ட் பண்ணி வச்சு இருந்து நெய் வந்து எப்படி உறுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடியே அனிஷனா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முக்கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் நான் எப்படி மெத்தடில் வந்து கலெக்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றாமல் பாலை காய வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தா நமக்கு எக்ஸ்ட்ரா ஆடை வந்து கிடைக்கும் நார்மலாக காய வச்சு விட வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிறைய ஆடை கிடைக்கும் அதே போல் நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும் இதே மாதிரி மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி நான் நிறைய ஆடை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதமாக வந்து இந்த ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மாதத்துக்குள்ள ஆடை தான் வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இந்த ஆடை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஆடை கலெக்ட் போகிறீங்களோ அந்த பாக்ஸில் வந்து ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் வந்து தயிர் விட்டுக்குங்க அப்போ வந்து நமக்கு கெட்டும் போகாது நமக்கு அரைக்கும் போது அந்த மோர் கிடைக்கும் அந்த மோரை வந்து நம்ம யூஸும் பண்ணிக்கலாம் தயிர் போடாமல் கூட சில பேர் செய்வாங்க அதோட வந்து தயிர் போட்டு செய்யும்போது இன்னுமே வந்து நமக்கு பட்டர் வந்து நிறைய கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டர் வந்து ரெடி பண்ணி முப்பது நாள் வந்து நான் வச்சுருக்கேன் இந்த முப்பது நாளில் நம்ம என்னைக்கு நெய் காய்ச்ச போகிறோம்னு நினைக்கிறமோ அதுக்கு முதல் நாளே பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம வந்து இந்த பட்டரை வந்து எடுத்து ஃபிரிட்ஜில் வந்து ஸ்டோர் அதாவது எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் நமக்கு இலகலாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப கட்டியாக இருக்கும் இதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கோ நீங்கள் நெய் உருக்குறதுக்கு முதல் நாளே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டர்லேருந்து ஆறு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணியை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய ஐஸ் க்யூப் வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து பட்டர் எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கூலிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் நாளே வந்து தண்ணி இதுகள்லாம் வந்து ரெடி பண்ணி பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி எல்லாமே வச்சுருக்கேன் இதில் ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து பாதி அளவுக்கு மட்டும் நான் வந்து அந்த ஆடை எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு டைமாக வந்து விட்டு விட்டு வந்து நல்ல பல்ஸ் மூட ஸ்பீட் மூட கொடுத்து நல்லா அரைச்சிங்கனாக்க உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அந்த பட்டர் வந்து பிரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் கூட நம்ம நார்மல் வாட்ரு ஆட் பண்ணவே கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதுக்கப்புறம் வர எல்லா ப்ராசஸ்க்குமே வந்து நீங்கள் கூலிங் வாட்ரு மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து பட்ரு வந்து நமக்கு நிறையா கிடைக்கும் நீங்கள் வந்து கூலிங் வாட்ரு ஆட் பண்ணாமல் வந்து சும்மா நார்மல் சில் வாட்ரே வந்து ஆட் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு பட்ரு வந்து வரவே செய்யாது நல்ல கூலிங்கில் இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க இப்போ அடுத்தடுத்து பேஜ் வந்து நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மாதமாக கலெக்ட் பண்ணனால வந்து மூணு பேஜாக வந்து நான் போட்டு நான் அரைச்சிக்கிறேன் அதே போல் நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து மாற்றி மாற்றி அரைக்கும் போது தண்ணி வேறு வேறு தண்ணி ஊற்றி சில்லு வாட்டர் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ நான் மூணு டைம் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பட்ரு கிடைக்குதுன்னு இதை வந்து என்ன செய்ய போகிறேன்னா நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க அந்த மோர்லாம் வந்து அந்த பட்டர்லேருந்து பிரிகிற அளவுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வாட்டரில் சில் வாட்டரில் போட்டு இதையும் வந்து நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு எடுத்திங்கனாக்கும் அந்த உள்ளே இருக்க அந்த மோர்லாம் வந்து நமக்கு வந்து ரிமூவ் இது மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நான் செஞ்சேன் கொஞ்சம் கூட நமக்கு அந்த மோர் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்க எவ்வளோ நிறைய பட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டரை வந்து ஒரு மூணு நாலு டைம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நெய்யுமே நல்லா வாசமாக இருக்கும் நெய் ஊறுக்கும் போதும் டஸ்ட்டுமே வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் இந்த பட்டரை நீங்கள் அப்படியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து வேறு எதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பட்டரை வச்சு நெய் தான் வந்து ஊறுக்க போகிறேன் அதுக்காக வந்து அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன் நீங்கள் இரும்பு கடாய் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட செய்யலாம் அது செய்யும்போது இன்னுமே வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அடிகனமாக மான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும் நீங்கள் பட்டர் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் சிம்மில் கூட வைக்கக்கூடாது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வந்து பட்டர் வந்து சேர்க்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு மெது மெதுவாக வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும்போது பர்ஃபெக்டான கலரும் கிடைக்கும் நல்ல ஒரு வாசமும் கிடைக்கும் உங்களுக்கு அதனால நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அந்த நுரையெல்லாம் அடங்கி அந்த மா அந்த உங்களுக்கு அந்த மாவெல்லாம் வந்து பிரிகிறது வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கிது நல்ல ஒரு மஞ்சள் கலரில் வந்து தெரிஞ்சிருச்சு இன்னும் வந்து நமக்கு அந்த மாவெல்லாம் இன்னும் கீழே போயிட்டு வந்து உங்களுக்கு மேலே வந்து அந்த நெய் வந்து மேலே வர்றது வந்து அழகாக தெரியும் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்துருச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் வந்து நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை வந்து ஒரு கொத்தளவுக்கு போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா கருவேப்பில சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஜீரகம் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா கல் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் எது சேர்த்தாலும் சரி நல்ல வாசமாக இருக்கும் அதனால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வந்து நெய் ரெடி ஆயிடுச்சு நல்ல அந்த வாசமும் வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வடிகட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு நல்லா வந்து வடிகட்டிடுங்க இந்த வடிகட்டினா அந்த வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு கிடையாது ஆக்சுவலாக அது வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும் அந்த மாவு மாதிரி இருக்கிறது இதை வந்து நல்லா அந்த நெய்யெல்லாம் வடிச்சிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஸ்நாக்ஸாக வந்து அதாவது இதை வந்து அதே அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு கிளரி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஜீனியோ இல்லை வெல்லமோ போட்டு க வந்து கொடுத்திங்கன்னா அது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி ஆயிடும் இல்லை அப்படின்னா கூட சுடு சாதத்தில் போட்டு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் இந்த மாவை வந்து கண்டிப்பா கீழே போட்டுறாதீங்க குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும் இப்போ சூப்பரா நமக்கு வந்து நெய் ரெடி ஆயிருச்சு இப்போ பாருங்க ஒரு நாள் கூழ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு மணல் மணலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க நமக்கு நெய் ஊறுக்கும் போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது அப்படின்ட்டு அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து அந்த பட்டர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் டைம் வந்து நல்லா வந்து கூலிங் வாட்டர்லாம் அலசிடுங்க அப்போ வந்து கண்டிப்பாக அந்த பேட் ஸ்மெல் இருக்கவே செய்யாது நல்லா வாசமாக இருக்கும் நான் வந்து முப்பது நாளில் வந்து கலெக்ட் பண்ண ஆடையிலேருந்து எனக்கு கிடைச்ச நெய் பார்த்திங்கன்னா நூற்றி எழுவது எம்எல் அளவுக்கு இருந்தது நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கிற பால்லேருந்து ஆடையை கலெக்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி வந்து வீட்லேயே வந்து நெய் தயார் பண்ணிக்கோங்க குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுப்போம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்